வணக்கம். இப்போது நான் தடுத்திருப்பதால் எனது முகக்கவசத்தை அகற்றியுள்ளேன். கொரோனா தொற்றிலிருந்து உங்களையும் உங்களை சுற்றியுள்ளோரையும் பாதுகாக்க நீங்களும் சுகாதார நடைமுறைகளை சரியாக பின்பற்றுவதுடன் முகக்கவசத்தையும் முறையாக அணிந்திருங்கள். டான் தமிழொலியின் காலை நேர பிரதான செய்திகள். செய்திகளுக்காக இணைந்திருக்கும் டான் கிறிசாயினி ஒரு திரு ராசன். முதலில் உள்நாட்டு செய்திகள். மரண பயம் காரணமாக வர்த்தகர்கள் வியாபார நிலையங்களை மூடும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் என நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்சன ராஜகிருதா தெரிவித்துள்ளார். நாட்டு கொரோனா வைரஸ் பரவல் நிலைமை கடைசி கட்டத்திற்கு வந்துள்ளது என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்சன ராஜகிருதா தெரிவித்துள்ளார். கொழும்பில் ஊடகவியலாளர்களுக்கு கருத்துரைக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். රටේ කොවිඩ් තත්ත්වය ඉතාම දරුණු මට්ටමකට පැමිණලා තියෙනවා. මේ වෙනකොට ඔබ කවුරුත් දන්නවා කවදාක්වත් නැති ආකාරයට මේ රටේ එක්කෝ එල්ටීටී තර්ජනයක් තිබ්බා, එහෙම නැත්නම් ජීවීපී මරණ තර්ජනයක් තියෙනකොට තමයි කඩවල් වහන්න පටන් ගත්තේ. தமிழீழ விடுதலை புலிகளின் அச்சுறுத்தல் ஜேவிபி பிரச்சினை காரணமாகவே நாட்டில் வர்த்தக நிலையங்கள் மூடப்பட்டன. ஆனால் தற்போது இந்த அரசாங்கம் கூறாமலேயே வர்த்தக சங்கங்கள் தாமாக முன்வந்து தமது வியாபார நிலையங்களை மூடும் நிலைமைக்கு தள்ளப்பட்டுள்ளார்கள். வேறு எதற்காகவும் அல்ல, மரண பயமே காரணம். இதன் காரணமாகவே பிரதான நகரங்களில் வர்த்தக நிலையங்களை மூடுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இருந்த போதும் அரசாங்கம் இதற்கு எதிர்கட்சியை குற்றம் சாட்டுகிறது. அரசியல் நோக்கத்துக்காகவே வர்த்தக நிலையங்கள் மூடப்படுவதாக அரசாங்கம் குற்றம் சாட்டுகிறது. இந்நாட்டில் வியாபார சமூகத்துக்கு அரசியல் நோக்கத்துக்காக தமது வியாபாரத்தை வீணடிப்பதற்கு எந்தவித தேவையும் இல்லை. அவர்களுக்கு அரசியல் நோக்கங்கள் இருக்கலாம், ஆனால் இந்த அரசாங்கத்தை அமைப்பதற்கு ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கு வாக்களித்த 69 லட்சம் மக்களில் உள்ள வியாபாரிகளை அந்த அரசாங்கத்திலிருந்து தப்பிப்பதற்காக, கோவிட் மரணத்திலிருந்து தப்பிப்பதற்காக இவ்வாறு வர்த்தக நிலையங்களை மூடுவதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளார்கள். 10 லட்சம் மக்கள் தொகைக்கு அதிக மரணங்கள் பதிவாகும் 2வது நாளாக இலங்கை உள்ளது. கடந்த ஒரு வாரமாக உலக நாடுகளின் தலைவர்கள் முன்னெடுத்த திட்டங்களை நாம் அவதானித்தோம். கோவிட் தொற்றாளர் ஒருவர் அல்லது இருவர் என காணப்படும் போதே நகரங்களை முடக்கும் பணியில் உலக நாடுகளின் தலைவர்கள் ஈடுபட்டுள்ளார்கள். நியூசிலாந்தில் ஒரு தொற்றாளர் இனம் காணப்பட்டதால் அந்நாட்டில் பிரதமர் நாட்டை முடக்கியதை நாம் அவதானித்தோம். அதேபோன்று ஆஸ்திரேலியாவின் கேன்பரா நகரில் 2 தொற்றாளர்கள் இனம் காணப்பட்டதால் அந்த நகரம் முடக்கப்பட்டது. இருந்த போதும் நமது நாட்டில் தற்போது இவ்வாறான நிலைமை ஏற்பட்டுள்ளது. மே லோகே லக்ஷ 10 ஜனகானே கோவிட் தொடர்பான எந்த தரவையும் மறைக்கவில்லை என சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாட்டில் கோவிட் 19 வைரஸ் தொடர்பான எந்த தரவையும் மறைக்கவில்லை என சுகாதார அமைச்சர் மீண்டும் தெரிவித்துள்ளார். கோவிட் 19 தொடர்பான இறப்புகள் மற்றும் நோய் தொற்றுகள் குறித்து வெளியிடப்பட்ட தரவுகளின் துல்லியம் குறித்து கவலைப்படைய தேவையில்லை என பிரதேச சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் விசேட வைத்திய நிபுணர் ஹேமந்த் ஹேரத் தெரிவித்துள்ளார். எனினும் பல ஆதாரங்களில் இருந்து தகவல்களை பெறுவதால் திரசரி எண்களை அறிக்கையிடுவதில் தாமதங்கள் ஏற்படுவதாக அவர் கூறியுள்ளார். சிக்கலான தரவு சேகரிப்பு மாதிரி மூலம் சரி செய்யப்பட்டவுடன் இது தொடர்பான அனைத்து பிரச்சனைகளுக்கும் தடை செய்யப்படும் தரவை மறைப்பதன் மூலம் தற்போதைய சூழ்நிலையை சமாளிக்க முடியாது. எனவே நாட்டில் கொரோனா வைரஸ் நிலைமை குறித்து சுகாதார அமைச்சு வெளியிடும் தரவுகள் குறித்து யாரும் சந்தேகம் கொள்ள தேவையில்லை என ஹேமந்த் ஹேரத் தெரிவித்துள்ளார். வடக்கு மாகாணத்தில் மேலும் 141 தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். ஜால்பான மாவட்டத்தில் 105 தொற்றாளர்கள் உட்பட வடக்கு மாகாணத்தில் 141 தொற்றாளர்கள் நேற்று அடையாளம் காணப்பட்டுள்ளனர். ஜால்பானம் போதனா மருத்துவமனை ஆய்வுக்கூடத்தில் 793 பேரின் மாதிரிகள் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டன. இதில் 144 பேருக்கு தொற்று உறுதிப்படுத்தப்பட்டது. இதன்படி ஜாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனைக்கு 46 பேரும், பருத்தித்துறை ஆதார மருத்துவமனைக்கு 27 பேரும், உடுவில் மருத்துவ அதிகாரி பிரிவில் 13 பேரும், ஜாழ்ப்பாணம் மாநகர மருத்துவ அதிகாரி பிரிவில் 9 பேரும், சங்கானை பிரதேச மருத்துவமனைக்கு 4 பேரும், தெல்லிப்பளை ஆதார மருத்துவமனைக்கு 3 பேரும், சாவகச்சேரி ஆதார மருத்துவமனையில் ஒருவரும், பண்டத்திருப்பு பிரதேச மருத்துவமனையில் ஒருவரும், புங்குடுதீவு பிரதேச மருத்துவமனையில் ஒருவரும் என ஜால் மாவட்டத்தில் 105 பேருக்கு தொற்று உறுதிப்படுத்தப்பட்டது. கிளிநொச்சி மாவட்டத்தில் அக்ராயன்குளம் பிரதேச மருத்துவமனையில் 11 பேர், கிளிநொச்சி பொருள் மருத்துவமனையில் 4 பேர் என 15 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டது.
வவுனியா பொது மருத்துவமனையில் ஒருவர், செட்டிக்குளம் ஆதார மருத்துவமனையில் ஒருவர், வவுனியா மருத்துவதிகார பிரிவில் ஒருவர், வவுனியா வடக்கு மருத்துவதிகார பிரிவில் 6 பேர் என்று வவுனியா மாவட்டத்தில் 9 பேர் தொற்றாளர்களாக அடையாளம் காணப்பட்டனர். மன்னார் மாவட்டத்தில் பொது மருத்துவமனையில் 8 பேருக்கும், முல்லைத்தீவு பொது மருத்துவமனையில் 2 பேருக்கும், புதுக்குடியிருப்பு ஆதார மருத்துவமனையில் ஒருவருக்கும், மாந்தை கிழக்கு மருத்துவ அதிகார பிரிவில் ஒருவருக்கும் என 4 பேருக்கு தொற்று உறுதிப்படுத்தப்பட்டது. இவை தவிர மன்னார் கடற்படை முகாமில் 2 பேருக்கும், காங்கேசந்துறை கடற்படை முகாமில் 1 பேருக்கும் தொற்று அடையாளம் காணப்பட்டது. ஆப்கானிஸ்தான் பற்றிய தமது நிலைப்பாட்டை விரைவில் அறிவிப்பதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளது. ஆப்கானிஸ்தானில் நிலவும் தற்போதைய நிலைமைக்கு மத்தியில் தலிபான்கள் செயற்பாடு மற்றும் அந்த நாடு பற்றிய தமது நிலைப்பாட்டை விரைவில் அறிவிப்பதாக இலங்கை அரசாங்கம் தெரிவித்துள்ளது. ஆப்கானிஸ்தான் மக்களின் தற்போதைய நிலைமை குறித்து கவலையிடுவதாக அரசாங்கத்தின் பேச்சாளரும் ஊடகத்துறை அமைச்சருமான டலஸ் அழகப்பெரும தெரிவித்தார். அரசாங்கத்தின் அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கற்று வாராந்த ஊடக சந்திப்பு கொழும்பு நாரகன்பிடியவில் உள்ள அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று நடைபெற்ற போதே அவர் இதனை தெரிவித்தார். இதன்போது ஆப்கானிஸ்தானில் தற்போதுள்ள சூழ்நிலை பற்றி ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் நிலைப்பாடு என்ன என்பது குறித்து ஊடகவியலாளர்கள் வினவினர். இதற்கு பதிலளித்த அமைச்சர் டலஸ் அழகப்பெரும சார்வலிக நட்பு நாடு என்ற ரீதியில் ஆப்கானிஸ்தானில் ஏற்பட்டுள்ள நிலைமை பற்றி கவலையடைவதாக குறிப்பிட்டார். எனினும் அமைச்சரவை கூட்டம் நடைபெற்ற போதும் ஆப்கான் விடயம் குறித்து கலந்துரையாடப்படவில்லை என்றும் குறிப்பிட்டார். ஆப்கானிஸ்தானின் நிலைமை பற்றி இராஜாங்க மட்டத்திலான நிலைப்பாட்டினை தெரிவிக்க துரித நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறு ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச இலங்கையின் வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சருக்கு ஆலோசனை வழங்கியுள்ளார் எனவும் டலஸ் அழகப்பெரும தெரிவித்துள்ளார். ஆப்கானிஸ்தானின் முன்னாள் ஜனாதிபதி ஹமித் கர்சாவுடன் பிரதமர் மஹிந்த ராஜபக்ச உரையாடியுள்ளார். ஆப்கானிஸ்தானின் நிலைமை தொடர்பில் ஆப்கானிஸ்தானின் முன்னாள் ஜனாதிபதி ஹமித் கர்சாவுடன் பிரதமர் மஹிந்த ராஜபக்ச உரையாடியுள்ளார். ஆப்கானிஸ்தானின் தற்போதைய நிலை குறித்து இதன்போது உரையாடியதாக பிரதமர் தனது டுவிட்டர் தளத்தில் தெரிவித்துள்ளார். ஹமீத் கர்சாய் ஆப்கானிஸ்தானின் 2001 முதல் 2014 வரை ஜனாதிபதியாக பதவியில் இருந்துள்ளார். அவர் தற்போது தலிபான்களுடன் ஒரு புதிய அரசை உருவாக்குவதற்கான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளார். இந்த நிலையில் ஆப்கானிஸ்தானின் முன்னாள் ஜனாதிபதி என பேசிய பிரதமர் ஆப்கானிஸ்தானின் நிலை குறித்து விசாரிக்கவும் ஆப்கானிஸ்தான் மக்களுக்கு இலங்கையின் தொடர்ச்சியான ஆதரவை மீண்டும் உறுதிப்படுத்தவுமே தான் தொடர்பு கொண்டதாக தெரிவித்துள்ளார். வெளிவிவகார அமைச்சருக்கும் இலங்கைக்கான இந்திய தூதுவருக்கும் இடையில் சந்திப்பு நடைபெற்றது. வெளிவிவகார அமைச்சர் பேராசிரியர் ஜி எல் பீரிஸுக்கும் இலங்கைக்கான இந்திய தூதுவருக்கும் இடையிலான சந்திப்பு நேற்று நடைபெற்றது. வெளிவிவகார அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ள பேராசிரியர் பீரிஸ் நேற்று தமது கடமைகளை அமைச்சில் பொறுப்பேற்றார். அதன் பின்னரே குறித்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. புதிய வெளிவிவகார அமைச்சருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்த இலங்கைக்கான இந்திய தூதுவர் இருநாட்டு உறவை மேலும் வலுப்படுத்துவது தொடர்பில் கலந்துரையாடினார். இரட்டை குடியுரிமையை வைத்திருப்போர் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட அனுமதிக்கின்ற சட்ட திட்டங்களை நீக்க வேண்டும் என இராஜாங்க அமைச்சர் தயாசிரி ஜெயசேகர தெரிவித்துள்ளார். இலங்கையில் 2024 ஆண்டில் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட அரசு தலைவர் கோட்டாபய ராஜபக்சவின் சகோதரனான நிதியமைச்சர் பெசல் ராஜபக்ச தீர்மானித்துள்ள நிலையில் அதற்கு முட்டுக்கட்டையிடும் வகையிலான ஜோசனியொன்றை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி முன்வைத்துள்ளது. பெசல் ராஜபக்சவை இலக்கு வைத்து இந்த ஜோசனையை முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவின் அணியிடம் முன்வைத்திருப்பதாகவே விமர்சனம் எழுந்துள்ளது. தேர்தல் சட்ட மறுசீரமைப்பு பற்றிய அமைச்சர் தினேஷ் குணவர்த்தன தலைமையிலான நாடாளுமன்ற தெரிவுக்குழுவுக்கு முன்பாக இணையவழி ஊடாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி பல யோசனைகளை முன்வைத்துள்ளது. இதுகுறித்து தெளிவுபடுத்தும் ஊடகவியலாளர் சந்திப்பு கொழும்பு டாலி வீதியில் உள்ள சுதந்திர கட்சியின் தலைமையகத்தில் நடைபெற்றது. அதில் கலந்து கொண்டு உரையாற்றிய ராஜபக்ச அமைச்சர் தயாசிரி ஜெயசேகர
ஜனாதிபதி முறைமைகளை மாற்றியமைக்காமல் தற்போதுள்ள முறைமையை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஜோசனிக்கு முன்வைத்திருக்கின்றோம். රටඇතුලේ අරාජිකත්වය ඇතිකිරීම සඳහා වන ක්‍රියාකාරිත්වයක් එක පැත්තකින් තල්ලු කරමින් තිබෙනවා. එනිසා අපි ඔවුන්ගෙනුත් ඉල්ලන්නේ මෙය මේ වෙලාවේ ජනාධිපති මුරමියේ මාක්ෂ්‍යමයිකාබල් තත්පූතුල්ල මුරමියේ තක්ක වෛතක කොල්ල වඩම් என்ற யோசனையை முன்வைத்திருக்கின்றோம். இது தவிர நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி தனது அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்வதை தடுப்பதற்கான ஏற்பாடுகள் கொண்டுவரப்பட வேண்டும். இரட்டை குடியுரிமை வைத்திருப்போர் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட அனுமதிக்கின்ற சட்டத்திட்டங்கள் நீக்க வேண்டும் என்ற யோசனையை பரிந்துரைத்துள்ளோம். மேலும் ஜனாதிபதிக்குரிய அதிகாரங்கள் சிலவற்றில் மாற்றம் கொண்டுவரப்பட வேண்டும். ஜனாதிபதிக்குரிய அதிகாரங்கள் பிரதமருக்கு வழங்கப்படுவதால் ஏற்படும் நெருக்கடியை தீர்க்க ஜனாதிபதி முறைமை அல்லது பெஸ்ட் மினிஸ்டர் முறைமை அறிவிக்கப்பட வேண்டும். ஆகவே நிறைவேற்று அதிகார முறையை தக்க வைத்துக் கொள்வதற்கான அவசியத்தையும் வலியுறுத்தியுள்ளோம். நாடாளுமன்ற தேர்தல் முறையை மாற்றியமைக்க வேண்டும், கலப்பு முறையை வலியுறுத்தியுள்ளோம். எவ்வாறாயினும் அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் பெசில் ராஜபக்சே போட்டியிட எதிர்பார்க்கின்ற நிலையில் அவர் தற்போதும் இலங்கை மற்றும் அமெரிக்காவின் குடியுரிமையை வைத்திருப்பவர் என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது. தோட்ட தொழிலாளர்களுக்கு 1000 ரூபாய் சம்பளம் வழங்கப்படுவதில்லை என குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. அரசாங்கம் பெற்றுக் கொடுத்த 1000 ரூபாவினை கம்பெனிகள் அடாவடித்தனமாக பறிக்கின்றன என கொட்டக்கலை கிரில்லஸ் பாம் தோட்ட தொழிலாளர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கொட்டக்கலை கிரில்லஸ் பாம் தோட்ட தொழிலாளர்கள் ஹட்டனில் நடத்திய ஊடக சந்திப்பின் போது இவ்வாறு தெரிவித்தனர். 1000 ரூபாய் சம்பளமானது இதுவரையிலும் தோட்ட தொழிலாளிகளுக்கு வந்து கிடைக்கப்படவில்லை. அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட அந்த சம்பளத்தை தடுத்து நிறுத்துவதற்காக கம்பெனிகளுடைய இப்படியான செயல்பாடுகள் எங்களை மிகவும் பாரிய ஒரு பள்ளத்திலே கொண்டு போய் செல்கிறது. அரச தரப்பு எங்களுக்கு ஒரு ஒத்தாசையை தர வேண்டும். எங்கள தோட்டத்தில் வந்து கொழுந்து நல்ல பிபி மலை, அதனால் நாங்கள் கொழுந்து எடுத்திருக்கோம். 10,000 கிலோ எடுத்திருக்கோம், 15,000 கிலோ எடுத்திருக்கிறோம். இப்போக்கு வந்து அந்த தோட்டத்தில் கொழுந்து இல்லாத காரணத்தால் நாங்கள் வந்து ஒரு 14, 15, 13 கிலோ அப்படி தான் வருது. இப்போ தோட்ட தூரம் என்ன செய்கிறாருன்னா, ஃபேக்ட்ரி திறக்கலாது, 4,000 கிலோ வந்தால் தான் திறக்கலன்னு சொல்கிறாரு. திறக்காத காரணத்தாலே எமது தோட்ட தொழிலாளிகள் அனைவரும் ஒரு வேலை நிறுத்த போராட்டத்திலேயே இறங்கி தொழிற்சங்க நடவடிக்கை நாங்கள் எடுத்துள்ளோம். இன்றைக்கு 1 மாத காலமாக எங்களுடைய வைத்தியசாலை மூடப்பட்டிருக்கிறது. எங்களுடைய மக்கள் எல்லாம் இன்றைக்கு வைத்தியசாலைக்கு செல்ல முடியாத நிலையில் அவங்கவுங்க டவுனுக்கு போக வேண்டிய நிலையை ஏற்பட்டிருக்கிறது. டவுனுக்கு போவதற்கான வருமானம் எங்ககிட்ட இப்போ இல்லை. தோட்ட வைத்தியரை நிரந்தரமாக்கணும். இப்போ அந்த வைத்தியர் நிறுத்தப்பட்டு 1.5 மாத காலம் ஆகியும் கூட இதுவரை ஒரு வைத்தியர் அங்கே நிரந்தரமாக போடப்படவில்லை. அனைத்து தோட்டப்புறங்களுக்குமே வெல்ஃபேர் மூலமாக தோட்ட நிர்வாகத்தோடு இணைச்சி சுகாதாரம் மூலமாக அந்த கான்கள் பைப்லைன் ஏனைய விஷயங்களை செய்து தருமாறு கேட்டுக்கொள்கின்றனர். கம்பெனிகள் சட்டங்களை மீறி பல காரியங்களை செய்து வருகிறார்கள். நியதி சட்டங்களை மீறுவதற்கு கம்பெனிகளுக்கு எந்த விதமான அதிகாரங்களும் கிடையாது. கேஓ டியூசன் போன்ற பல தோட்டங்களிலே கொடுக்கப்பட்டிருந்த சம்பள சிட்டை என்பது நிச்சயமாக சட்டவிரோதமான ஒரு சிட்டையாகும். கம்பெனிகள் தொடர்ச்சியாக 45 சட்டங்களை மீறி வருகின்றன. இதயத்தில் பேசி இந்த கம்பெனிகள் முடிவெடுக்காவிட்டால் நாங்களும் நீதிமன்றத்துக்கு செல்ல வேண்டிய ஒரு கடப்பாடுக்கு இருக்கிறோம். போலி அதிர்ஷ்டலாப சீட்டுகளை சட்டவிரோதமாக அச்சிட்ட ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளனர். தேசிய லுத்தர் சபையால் வெளியிடப்படும் அதிர்ஷ்டலாப சீட்டுகளைப் போன்று 11 போலி சீட்டுகளை சட்டவிரோதமாக அச்சிட்ட ஒருவரை பலாகுட போலீசார் கைது செய்துள்ளனர். பலாகுட டெல்லிவள பிரதேசத்தை சேர்ந்த ஒருவரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் என போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. சந்தேக நபரிடமிருந்து கடந்த 6ஆம் தேதி விநியோகிக்கப்பட்டு சந்தைக்கு விற்பனைக்கு வந்த 3 வெற்றி இலக்கங்களை கொண்டு 11 அதிர்ஷ்டலாப சீட்டுகளை பலாகுட போலீசார் கைப்பற்றியுள்ளனர். குறித்த சீட்டுகள் 2000 ரூபாய் வெற்றி தொகைக்கு மேலதிகமாக பரிசு கிடைக்கும் வகையில் இலக்கங்கள் மாற்றப்பட்டு அச்சிடப்பட்டுள்ளன. இதனையடுத்து சந்தேக நபர் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார். சுகாதார அமைச்சு பரிந்துரை செய்தால் நாடளாவிய ரீதியில் பொது முடக்கத்தை அறிவிக்க அரசாங்கம் தயார் என அமைச்சரவை பேச்சாளர் டலஸ் அழகுபெரும தெரிவித்துள்ளார். கொரோனா தொடர்பான தரவுகளை மாற்ற வேண்டிய தேவை அரசாங்கத்திற்கு இல்லை என ஊடகத்துறை அமைச்சரும் அமைச்சரவை பேச்சாளருமான டலஸ் அழகுபெரும தெரிவித்துள்ளார். கொழும்பில் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இடம்பெறும் வாராந்த அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்க ஊடகவியலாளர் சந்திப்பில் இவ்வாறு குறிப்பிட்டார்.
கொரோனா நெருக்கடிக்கு பாதிக்கல் நாட்டை முடக்க செய்யக்கூடாது என்ற பிடிவாதமான தீர்மானத்தில் அரசாங்கம் இல்லை. நாடளாவிய ரீதியில் தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டத்தை நடைமுறைப்படுத்துமாறு சுகாதார அமைச்சர் பரிந்துரை செய்தால் அடுத்த கணிப்பி பொது முடக்கத்தை அறிவிக்க அரசாங்கம் தயாராகவே இருக்கின்றன. கொரோனா தொற்று மற்றும் மரணங்கள் தொடர்பான தரவுகளை மாற்ற வேண்டிய தேவை அரசாங்கத்திற்கு கிடையாது. தற்போதைய சுகாதார அமைச்சர் இது தொடர்பில் ஆராய்ந்து உண்மை நிலவரத்தை நாட்டுக்கு வெளிப்படுத்துவார் என எதிர்பார்க்கப்படுகின்றது. யாராவது திட்டமிட்டு தரவுகளை மாற்றியிருப்பாராயின் அதனை வெளிப்படுத்த வேண்டியது நியாயமானதாகும். அரசுகளின் மற்றும் தற்போதைய அரிசி பற்றாக்குறையை கட்டுப்படுத்தும் நோக்கில் 6000 மெட்ரிக் தொன் அரிசியை உடனடியாக இறக்குமதி செய்ய அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. பாகிஸ்தான் இலங்கை சுதந்திர வர்த்தக உடன்படிக்கையின் வீதிக்கு ஏற்ப இந்த அரசியை இறக்குமதி செய்வதை துரிதப்படுத்துமாறு வர்த்தக அமைச்சர் பந்துலு குணவர்த்தனவினால் சமர்ப்பிக்கப்பட்ட யோசனை அமைச்சரவையினால் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. அரசியின் விலையை கட்டுப்படுத்தும் நடவடிக்கையாக கூட்டுறவு சங்கங்களுடன் இணைந்து நெல் கொள்வனவு அரிசி உற்பத்தி மற்றும் நியாயமான விலையில் விற்பனை செய்வதற்கான திட்டத்தை செயல்படுத்த அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. அந்த வகையில் குருநாகல், அனுராதபுரம், மட்டக்களப்பு, ஹம்பாந்துறை மற்றும் அம்பாறை மாவட்டங்களில் தனியார் கூட்டுறவின் கீழ் 5 அதிநவீன அரிசி ஆலைகள் நிறுவப்பட்டுள்ளன. அவற்றின் மூலம் எதிர்வரும் பெரும்போகத்தின் உற்பத்தி செய்யப்பட அரிசியை லங்கா, சதோசம் மற்றும் கூட்டுறவு சங்கங்கள் மூலம் சந்தைப்படுத்த வேண்டும் என பந்துலு குணவர்த்தனவினால் முன்வைக்கப்பட்ட பிரேரணைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியது என குறிப்பிட்டுள்ளார். முல்லைத்தீவில் விறகு வெட்டி கொண்டிருந்த குடும்பஸ்தர் வாயாலும் மூக்காலும் ரத்தம் வடிந்த நிலையில் திடீரென உயிரிழந்துள்ளார். முல்லைத்தீவு மாவட்டத்தின் புதுக்குடியிருப்பு போலீஸ் பிரிவிற்குட்பட்ட ரெட்பான பகுதியில் விறகு வெட்டி கொண்டிருந்த குடும்பஸ்தர் வாயாலும் மூக்காலும் ரத்தம் வடிந்த நிலையில் திடீரென சம்பவ இடத்திலேயே விழுந்து உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் நேற்று காலை இடம்பெற்றுள்ளது. வடுவர்புரம் ரெட்பான பகுதியைச் சேர்ந்த 46 வயதுடைய சினவிரத்தினர் சமரக்குணற்ற 2 பெண் பிள்ளைகளின் தந்தைக்கு இவ்வாறு உயிரிழந்துள்ளார். சம்பவ இடத்திற்கு விரைந்து புதுக்குடியிருப்பு போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி தலைமையிலான குழுவினர் உயிரிழப்பு தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுத்தனர். அவரது சடலம் பிரேத பரிசோதனைக்காகவும் PCR பரிசோதனைக்காகவும் முல்லைத்தீவு மாவட்ட மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது. இந்த சம்பவம் தொடர்பில் புதுக்குடியிருப்பு போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். சோம் தொழில்நுட்பம் ஊடாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் ஆண்டு விழாவை நடத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக அதன் பொதுச் செயலாளர் தியாசிரி ஜெயசகர தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் ஆண்டு விழாவை முன்னிட்டு பாரியளவில் இரத்த தானம் செய்யும் வேலை திட்டத்தை எதிர்வரும் 20 திகதியிலிருந்து 2 வாரங்களுக்கு முன்னெடுப்பதற்கு தீர்மானித்துள்ளோம் என்று ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளரும் இராஜாங்க அமைச்சருமான தியாசிரி ஜெயசகர தெரிவித்துள்ளார். கொழும்பில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். සූම් තාක්ෂණය හරහා ඒ පක්ෂ සම්වත්සරයේ මුළු ලංකාපුරාම ඉන්න අපේ සංවිධායකවරු මන්ත්‍රීවරුත් එක්ක එකතු වෙලා නාඩලා වීදියේ ඉන්න තමදු කච්චිගේ අමිපලර්ගල් නාඩලා මන්ත්‍ර උරුපිනර්ගල ඉනිතු කොണ്ട് වරලාචිල් මුදල් තරවියක සූම් තුනින්පතින් ඌඩාක කච්චිගේ ආණ්ඩු විලාවයි නඩත්වදර්කු තීර්මාණිතුල්ලෝ ඉරත් වංගිගලින් ඒට්පටුල්ල තට්ටපාඩු කුරිත කච්චිගේ මට්ටතිල් නාම් තොඩචියාක කලඳුරියාඩි වර්ගින්ඩෝ ඉදර්කවයිවාක කච්චි මට්ටතිල් තීර්මාණම් උන්ට්‍රි එළතුල්ලෝ 10000ක මේට්පට එමෙද කච්චිගේ ආදරවලගල ඉනිතු කොල්වදෙන ඌඩාක පාරියලවිල් රත්තදානම් වළංගම් වේලි තිටතේ මුන්නඩෙපදර්කු தீர்மானித்துள்ளோம். நாடும் நாட்டு மக்களும் பாரிய அனர்த்த நிலைக்கு தற்போது முகம் கொடுத்து வருகின்றார்கள். இவ்வாறான சூழ்நிலையில் ரத்த வங்கிகளில் ரத்தத்துக்கு தட்டுப்பாடு நிலவி வருவது தெரிய வந்துள்ளது. அதற்கு தீர்வாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி எதிர்வரும் 20 திகதி முதல் 3 திகதி வரையான 2 வார காலப்பகுதியில் ரத்த தானம் வழங்கும் திட்டத்தை முன்னெடுப்பதற்கு தீர்மானித்துள்ளது. இந்த வேலை திட்டத்தில் 10000க்கும் மேற்பட்டவர்களை இணைத்துக் கொள்வதற்கு தீர்மானித்துள்ளோம். ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு தொகுதியிலும் உள்ள கட்சியின் அமைப்பாளர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களை இணைத்துக் கொண்டு இந்த வேலை திட்டத்தை முன்னெடுக்க உள்ளோம். அதே போன்று 10000 அலகு ரத்த மாதிரி பெற்றுக்கொள்வதற்கு முயற்சிக்கின்றோம். இந்த வேலை திட்டத்தை முன்னெடுப்பதற்கான ஒழுங்குகளை நாம் மேற்கொண்டுள்ளோம். ஒவ்வொரு தொகுதிகளிலும் ரத்த வங்கியின் நடமாடும் வாகனங்களை தொடர்புபடுத்திக் கொண்டு ரத்த தானம் செய்வதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளோம். அதே போன்று அமைச்சர் தினேஷ் குணவர்தனவின் தலைமையில் நடைபெற்ற நாடாளுமன்ற விசேட கட்சி கூட்டத்தில் பல யோசனைகளை முன்வைத்துள்ளோம்.
இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. தொடர்ந்தும் எமது நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.